ஒட்டுமொத்தமா நீட்டே ஒழிக்கணும்ன்ற கோரிக்கை வந்து சரியல்ல, நியாயம் இல்ல. அப்படிப்பட்ட கோரிக்கை வந்து யாருக்கான கோரிக்கைனாக்க தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கும் தனியார் மருத்துவக் கழகங்களுக்கான கோரிக்கை. அந்த கோரிக்கையை ஏற்க முடியாது. இங்கே முறைகேடு அதிகமாக நடக்குதுனாக்க கவுன்சிலில் நடக்குது, மாணவர் சேர்க்கையில் நடக்குது. நீட்டில் நல்ல மதிப்பெண் வாங்கினா கூட ஏன் தனியார் மருத்துவர்கள் ஏழை மாணவர்கள் சேர முடியவில்லை? இன்றைய உள்ள எதார்த்த நிலையில் கோச்சிங் சென்டர் ஒழிக்க முடியாது. நீங்க நீட்டே ரத்து பண்ணிட்டு மீண்டும் பிளஸ் டூ அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தினா கூட என்ன நிலைமை வரும்னாங்க? பிசியில பணக்கார பிசி தான் போக முடியவில்லை, ஏழை பிசி போக முடியல. அதே போல கொஞ்சம் வசதிப்படுத்த எஸ்சி தான் போக முடியவில்லை, ஏழை எஸ்சி போக முடியவில்லை. மாப்பப் கவுன்சிலே கூட ஏன் அரசு கட்சியில் பேச மாட்டேங்குது? தனியார் மருத்துவக் கல்லூரியில் நிகர்நிலை மருத்துவம் நேரடியாக மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதிக்க கூடாது என்று சொல்லி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஆண்டு குடும்ப வருமானம் 100,000 கீழே உள்ள குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடை நாங்கள் உள்ஒதுக்கீடா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்க, அது தீர்வு சரியா இருக்கும். அப்ப அதுக்கே அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கோச்சிங் சென்டர் கொள்ளையடிக்கிறாங்க, அதுக்காக பிளஸ் டூ அடிப்படையில் மாணவர் சேர்க்கனாக்க நீங்க தனியார் பள்ளிகள் கொள்ளையடிக்கலையா? யூகேஜி எல்கேஜி 2,000,000-3,00,000 வாங்கலையா? அந்த பள்ளியில யார் நடத்துறா? அரசு கட்சி தலைவர்கள் தானே நடத்துறாங்க. அப்ப அரசு பள்ளியில் கொள்ளையடிக்கலாம், கோச்சிங் சென்டர் கொள்ளையடிக்க கூடாதா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் சமூக சமத்துவத்தின் மருத்துவர் சங்க பொதுச் செயலாளர் திரு மருத்துவர் ரவீந்திரநாத் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ இந்த நீட் தேர்வு அப்படின்னாலே வந்து ஒரு பக்கம் அது வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து அது குறித்தான மோசடிகள் முறைகேடுகளும் தொடர்ந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் 4ஆம் தேதி வெளியான நீட் முடிவுகள்லையும் வந்து நிறைய மோசடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. இப்போ வெளியான முடிவுகள் குறித்து உங்களுடைய பார்வை என்னங்க? நீட் நுழைவுத்துறையில் நடைபெற்ற முறைகேட்டுக்கு தேசிய தேர்வு முகமை தான் காரணம், அது பொறுப்பேற்கணும். பல பேர்த்துக்கு வந்து கிழிஞ்சு போன ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருக்காங்க, ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்குறது காலதாமதம் இருக்கு, வினாத்தாள மாற்றி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு. ஒரு 1,500 பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறப்ப கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறான முன்னுதாரணம், கிரேஸ் மதிப்புன்னு கொடுத்துருக்கக்கூடாது. அது பதில் என்ன செஞ்சுருக்கணும்னா அந்த 1,500 மறுத்தேர்வு வச்சிருக்கணும், அதுதான் சரியான தீர்வாக இருந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து கிரேஸ் மார்க் கொடுத்ததுனால பல பேர் வந்து அதிகமான மதிப்பெண் போட்டிருக்காங்க, இது நியாயம் அல்ல. அதே போல் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் முன்னாலே லீக் அவுட் ஆயிருக்கு, எக்ஸாம் முன்னாலே லீக் அவுட் ஆயிருக்கு, அதுவும் கண்டிக்கத்தக்கது. அதே போல் ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து முறைகேடு. இது போன்று பல்வேறு முறைகள் வந்து பல்வேறு தேர்வு நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. முறை 100% வந்து முறைகேடே நடக்காத ஒரு தேர்வு என்பது இந்தியாவில் இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போ இந்த முறைகேடு கண்டிக்கத்தக்கது, முறைகேடு காரணமாக தண்டனை வழங்கணும். அதே போல் கிரேஸ் மார்க்கை ரத்து பண்ணணும், அது பதிலாக அவங்களுக்கு திரும்ப தேர்வு வைக்கணும். அவங்களுடைய தேர்வு முடிவு வெளிவந்த பிறகு இந்தியா முழுவதும் நீட் தேர்வில் அப்பியர் ஆன 23,00,000 பேருடைய ரேங்க் பட்டியலை திரும்ப வெளியிடணும். இப்போ உள்ள ரேங்க் பட்டியலை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ அந்த புதிய ரேங்க் பட்டியல் அடிப்படையில் தான் மாணவர் சேர்க்கை நடத்தணும், அதுதான் சரியாக இருக்கும். அதுபோல் நீட் நுழைவுத்திறன் வெளிப்படைத்தன்மையோடு வந்து நெண்டியை நடத்துறதுல இது வந்து வருத்தத்தை அளிக்கிறது. அதுபோல் வந்து 23,00,000 பேர் தேர்வுனா ஒட்டுமொத்த ரேங்க் கம்ப்ளீட் ரேங்க் லிஸ்ட்டை போடணும். அதேபோல் கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்டு போடணும், ஸ்டேட் வைஸ் ரேங்க் லிஸ்ட்டை போடணும். அப்போ தான் என்டிஏ மேலே நம்பிக்கை வரும், நீட் மேலே நம்பிக்கை வரணும் வரும். ஆனால் இன்னைக்கு என்டிஏ நடத்தக்கூடிய முறைகள் வந்து நீட் மேலே மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்தியும் கோபத்தை உருவாக்குறது சரியான போக்கு கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களை நீட் நுழைவுத்திறந்து விலக்கு வேண்டும். ஏன்னு சொன்னால் ஒன்றிய அரசு தன்னுடைய நுழைவுத்திறனை எந்த ஒரு மாநிலத்தின் மீதும் திணிக்கக்கூடாது. அவ்வாறு திணிப்பது சரியில்லை. அது மருத்துவ படிப்பு மட்டுமல்ல, பொறியியல் படிப்பாக இருக்கட்டும், எந்த படிப்பாக இருக்கட்டும், ஒரு ஒன்றிய அரசு தன்னுடைய இடங்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வை மாநில அரசுடைய இடங்களை திணிப்பது என்பது மாநிலத்துடைய உரிமைகளுக்கும் கூட்டாட்சி கோட்பாட்டு எதிரானது. எனவே அந்த வகையில் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய சட்ட மசோதா வந்து நீட் விலக்கு, தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு விலக்கு தான் கோருகிறது. அந்த விலக்கு கோரிக்கை அடிப்படையில் வைத்திருக்கக்கூடிய மசோதாவுக்கு குடியரசுடைய ஒப்புதலை ஒன்றிய அரசு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கை, அதுதான் சரியான கோரிக்கை. இப்போ தமிழ்நாடு தவிர்த்து இன்னும் ஒரு சில மாநிலங்களில் கூட இது மாதிரியான நீட் விளக்கை வந்து கேட்கறாங்க. ஆனா ஏன் ஒன்றிய அரசு வந்து இதை கொடுக்கறதுக்கு மறுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்றிய அரசு வந்து மாநில உரிமையை பறிக்கிறது, மாநிலங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மொழிவாரி மாநிலங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால ஒரே தேசம் ஒரே கல்வி முறை, ஒரே தேசம் ஒரே தேர்வு, இதெல்லாம் கொண்டு வர பாக்குறாங்க. அதே போல என்னன்னா நாடு முழுவதும் ஏராளமான மாணவர்கள் தேர்வு எழுதுகின்ற பொழுது அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக தேர்வு நடத்தக்கூடிய தனியார் அமைப்பு லாபம் அதிகரிக்கும். அப்போ 23,00,000 பேர் எழுதினா 23,00,000 ஃபீஸ் கட்டியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய லாபம் அதில் இருக்குது? அப்போ தேர்வுகளையே ஏகபோகமாக மாற்றுவது, தேர்வு லாபத்தை ஒரு தனிப்பட்ட நிறுவனம் மட்டும் கொள்ளையடிப்பதற்கு வழிவகுப்பது, அதுதான் உள்ள விஷயம். அதனால ஒரே தேர்வு முறையை வந்து அவங்க திணிக்க பார்க்குறாங்க, அது சரியில்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள், ஒன்றிய அரசுகளும் மருத்துவக் கல்வி இடங்களோ இல்லை ஒன்றிய அரசுகளும் கல்வி நிறுவனங்களும் இருக்கின்ற பொழுது அதில் இந்தியா முழுவதும் அனைத்து குடிமக்களும் சேர முடியும். எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த பகுதியை சேர்ந்த மாணவராக இருந்தாலும் ஒரு இந்தியன் என்ற முறையில் அதில் சேர முடியும். அப்போ அந்த தேர்வுகளுக்கு வந்து பிளஸ் டூ அடிப்படையில் அந்த இடங்களில் சேரவே முடியாது.
என்ன சொல்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு சிலபஸ் இருக்குது, வெவ்வேறு தரம் இருக்குது, வெவ்வேறு வகையில் மதிப்பெண் போடுறாங்க. சில பேர் மாநிலங்களை அள்ளி போடுறாங்க, சில பேரில் குறைச்சி போடுறாங்க, சில இடங்களில் காப்பியே விடுறாங்க, அஃபிஷியலாக காப்பி அடிக்கே மாநிலம் விடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. அவ்வாறு இருக்கின்ற போது பிளஸ் டூ அடிப்படையில் எய்ம்ஸுக்கோ, ஜிப்பருக்கோ, ஆல் இண்டியா கோட்டாக்கோ, ராணுவ மருத்துவக் கல்லூரிக்கோ, டீம்டு யூனிவர்சிட்டி தேர்வு வந்து மாநிலத்துக்கு நடத்த முடியாது. எனவே அதுக்கு ஒரு நுழைவுத்தேர்வு தேவைப்படுது. ஏற்கனவே நீண்ட காலமாக இந்தியாவில் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தனி நுழைவுத்தேர்வு இருந்தது, எய்ம்ஸ் தனியாக இருந்தது, ஜிப்பருக்கு தனியாக இருந்தது. அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து இன்றைக்கி வந்து நீட் நுழைவுத்தேர்வு வந்திருக்கிறது. அப்போ நீட்டுங்கிறத பேரை வேணால் மாற்றி விட்டு நீங்கள் வந்து ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் ப்ரீ டென்டல் டெஸ்ட்னு எப்படி ஏற்கனவே இருந்துச்சோ அதே பேரில் நடத்துங்க, இல்லை காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு பேர் நடத்துங்க. ஆனால் ஒன்றிய அரசுக்குன்னு ஒரு நுழைவுத்தேர்வு தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. அது வந்து இன்றைய சூழலில் வந்து பிளஸ் டூ அடிப்படையில் மாநிலத்துக்கு எய்ம்ஸுக்கோ ஜிப்பருக்கோ நடத்த முடியாது என்ற யதார்த்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒட்டுமொத்தமாக நீட்டே ஒழிக்கணும் என்ற கோரிக்கை வந்து சரியல்ல, நியாயமல்ல. அப்படிப்பட்ட கோரிக்கை வந்து யாருக்கான கோரிக்கைனாக்க தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கும் தனியார் மருத்துவக் கழகங்களுக்குமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை ஏற்க முடியாது, அது நியாயமான கோரிக்கை அல்ல என்பதுதான் எனக்கு கருத்து. எனவே தனியார் மருத்துவர்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்க, தனியார் மருத்துவர்களை நடத்தக்கூடிய நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள் வந்து அவருடைய பேரப்பிள்ளைகளோ மகனோ வந்து அந்த கல்லூரியில் படிக்கணும்னா கூட நீட்டில் பாஸ் பண்ணி இருக்கணும், இல்லைன்னா படிக்க முடியாது. எனவே அதை தகர்த்துக்கணும்னு பார்க்குறாங்க. எனவே அது ஏற்புடையது அல்ல. ஆனால் எங்கே முறைகேடு அதிகமாக நடக்குதுனாக்க, கவுன்சிலில் நடக்குது, மாணவர் சேர்க்கையில் நடக்குது. என்ன நடக்குது, நீட்டில் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தாலும் கூட எய்ம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் நிகர்நிலை மருத்துவ பல்கலைகளிலும் ஏழை எளிய மாணவர்கள் சேர முடியவில்லை. ஏன்னா அந்த பணத்தை கட்ட முடியல, அந்த கட்டணத்தை செலுத்த முடியவில்லை. அப்போ அந்த பிரச்சனை யார் தீர்ப்பது? அரசு தானே தீர்க்கணும். அதை பற்றி யாருமே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீட்டில் நல்ல மதிப்பெண் வாங்கினா கூட ஏன் தனியார் மருத்துவர்கள் ஏழை மாணவர்கள் சேர முடியவில்லை? ஏன் ஒரு தனியார் நிகர்நிலை மருத்துவமனையில் சேர முடியவில்லை? அதுக்கு காரணம் என்ன? அதை ஏன் போக்கவில்லை? அதுக்கான பிரச்சனை நீங்கள் வந்து தீர்வு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ அதுக்கு என்ன தீர்வு? தனியார் அதாவது ஏழை எளிய மாணவர்கள் நீட்டில் நல்ல மதிப்பெண் பெற்றாலும் கூட அவர்களும் நிகர்நிலை மருத்துவமனையில் சேரணும். சேரணும்னா கட்டணத்தை நியாயமான முறையில் நிர்ணயிக்கணும். அதே போல அந்த ஏழை மாணவர்கள் கட்டணத்தை அரசாங்கம் ஏற்கணும். அதே போலவே வட்டி இல்லாத கடன் கொடுக்கணும், கல்வி கடன் கொடுக்கணும். இதையெல்லாம் செய்தால் ஏழை மாணவர்கள் நிகர்நிலை மருத்துவமனையில் சேர முடியும். அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் சொல்ல மாட்டேறாங்க. ஆனா இங்க அரசு சொல்றது என்னன்னா, பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா சேரத பத்தி நீங்க எல்லாரும் பேசுறீங்க. ஆனா அவன் வந்து அந்த நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறதே இங்க ஒரு பெரிய போராட்டமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தானே முன்வைக்கிறாங்க. இப்ப வந்து ஏராளமான நுழைவுத்தல் ஏற்கனவே இருக்கு. இப்ப வந்து ஏன் கஷ்டப்படுற நீ ஏன் சொல்றீங்க? ஏன்னா தனியார் கோச்சிங் சென்டருக்குன்னு சொல்றீங்க, அரசாங்கமே கோச்சிங் சென்டர் ஆரம்பிங்க. ஏற்கனவே தமிழ்நாடு நடத்துறீங்கல்ல, அந்த வந்து நல்ல தரம்ல தான் மாற்றுங்க. அதே போல எல்லா மாநிலத்திலும் தரம்ல தான் மாற்றுங்க. கோச்சிங் சென்டரையும் தாண்டி சிலபஸ்ங்கிறது வேறையா இருக்குல்ல? இங்க ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல கேட்டா ஒன்றாகிட்டு, சிலபஸ்ல பிரச்சனை இல்லை. சில தமிழ்நாடு ஸ்டேட் போர்டும் ஏற்கனவே நீட்டு கேட்ட மாதிரி சிலபஸ்ல மாற்றி இருக்கிறார்கள், அதை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் இன்றைய உள்ள எதார்த்த நிலைமையில கோச்சிங் சென்டர் ஒழிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இப்ப வந்து வெறும் நீட்டுக்கு மட்டும் பயிற்சி மையங்கள் இல்லை, ஆல் இண்டியா லெவலில் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளுக்கு இந்த வந்து போட்டி தேர்வுகளுக்கு பயிற்சி மையங்கள் இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு கூட கோச்சிங் சென்டர் இருக்குது, ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் ஒழிக்க முடியுமா அதை? அதே போல வந்து ஐஐடி தேர்வுகளுக்காக தனியார் மையங்கள் இருக்குது, அதை ஒழிக்க முடியுமா? நீங்கள் ஜேஇக்கு தனியாக இருக்குது, அதை ஒழிக்க முடியுமா? டிஎன்பிசி தனியார் மையங்கள் இருக்குது, அதை நீங்கள் ஒழிக்க முடியுமா? அப்போ இது போன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உள்ள நிலைமையில் சமூக பொருளாதார அமைப்பில் முதலாளித்துவ சமூக அமைப்பில் வந்து அதாவது வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது, போட்டி கடுமையாக இருக்குது. ஒரு 6600 போஸ்ட்டுக்கு 20 லட்சம் பேர் போட்டி போகிறாங்க தமிழ்நாட்டிலே குரூப் 4க்கு. அப்போ நீங்கள் எப்படி நடத்த முடியும்? அது 10th பாஸ் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. அப்போ 10th பாஸ் போதும் அப்படிங்கிறப்ப அதில் வந்து பிளஸ் டூ படித்தவங்க எழுதுறாங்க, பிளஸ் ஒன் படித்தவங்க எழுதுறாங்க, டிகிரி முடித்தவங்க எழுதுறாங்க, எம்ஃபில் முடித்தவங்க எழுதுறாங்க, பிஹெச்டி முடித்தவங்க அதை தேர்வு எழுதுறாங்க. அவ்வாறு இருக்கிற நீங்கள் பிளஸ் டூ மதிப்பெண் வைப்பீங்களா, 10th மதிப்பெண் வைப்பீங்களா, டிகிரி மதிப்பெண் எதை வைப்பீங்க? அப்போ ஒரு போட்டி தேர்வு அங்கே அவசியப்படுது, தவிர்க்க முடியல. அப்போ அந்த குரூப் 4ல கூட யார் தேர்ச்சி பெற முடியும்? யார் பயிற்சி மையத்து போய் நல்லா பயிற்சி பெற்றிருக்காங்களோ அவங்க தானே இப்போ ஸ்கோர் பண்ண முடியும், அவங்க தானே இந்த 6600 வேலை வாய்ப்பில் ஒரு இடத்துக்கு போக முடியும். அப்போ அங்கே மட்டும் ஏழை பணக்கார வித்தியாசம் வரலையா? அங்கே மட்டும் பயிற்சி மையத்து போனவங்க போகாதவர்கள வேறுபாடு வரலையா? அது பிரச்சனை இருக்குது. இது வந்து ஒரு சமூக பொருளாதார பிரச்சனை. அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு திமுகவுடைய தேர்தல் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி கொடுப்போம், யூபிஎஸ்சி பயிற்சி கொடுப்போம், எய்ம்ஸ் தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுப்போம், நீங்களே சொல்லியிருக்கீங்க. அவ்வாறு இருக்கும் போது பயிற்சியை கொடுக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் ஏழை எளிய மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய வசதியில் இலவச உணவு, இலவச தங்க வசதி, இலவச தங்கும் வசதியுடன் கூடிய பயிற்சி மையங்களை தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டும், தரத்தோடு நடத்த வேண்டும். இது அவசியம். அதனால் போட்டித் தேர்வு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்றைக்கு எதார்த்தமே இருக்குது. அப்போ எப்போ போட்டித் தேர்வே தேவைப்படாது? அனைவருக்கும் விரும்பக்கூடிய கல்வி, அனைவருக்கும் விரும்பக்கூடிய வேலை வாய்ப்பு எந்த சமூக பொருளாதார அமைப்பில் கிடைக்கிறதோ அப்போ போட்டித் தேர்வே அவசியம் இல்லை. சோசியலிச சமூக அமைப்பில் தான் சாத்தியம், முதலாளித்துவ சமூகத்தில் சாத்தியமே கிடையாது. எனவே அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே ஏற்கனவே இந்த முதலாளித்துவ சமவாய்ப்பில் இன்றைக்குள்ள சமூக பொருளாதாரப்பில் எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கிடைத்து விட்டது போலவும் ஏதோ நீட் நுழைவுத்தர் மட்டுமே அதை தகர்த்து விட்டது போல ஒரு போலியான கருத்தை ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடாது. ஏற்கனவே இந்த சமூகத்தில் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கிறது, அதே போல சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கிறது, எனவே இது வந்து எல்லாத்துக்கும் சம வாய்ப்பை கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழல் என்ன செய்யணும்னா அதுக்காக நம்ம வந்து சமூக ரீதியில் கல்வி ரீதியாக பின்தங்க இடஒதுக்கீடு சொல்லி நம்ம வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறோம். அந்த இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு உள்ளே என்ன பிரச்சனைனாக்க பரம ஏழையாக உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால நீங்கள் என்ன சொல்றீங்க, ஏழைகள் வந்து உரிமை போகுது, நீட்டில் ஏழைகள் வர முடியும் சொல்லுங்க. அப்போ அந்த பிரச்சனை எது தீர்த்துருக்கு இன்னைக்கு, அந்த பிரச்சனைக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து ஓரளவு தீர்த்திருக்கு, முழுமையாக தீர்க்கவில்லை, ஓரளவு தீர்த்திருக்கு. அப்போ என்ன செய்யணும், உண்மையிலேயே பார்த்தாங்க இன்றைக்குள்ள மகாராஷ்டிரா முதலமைச்சர் சொல்றார் ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க, அரசு பள்ளி மாணவர்கள் நீட்டில் பாதிக்கப்படுறாங்க, அதே மாதிரி பல முதல்வர்கள் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றாங்க நீட்னால ஏழை ஏழை குடும்பங்கள் படிக்க முடியல, அதே போலவே கோச்சிங் சென்டர் போக முடியாது வர முடியலன்னு சொல்றாங்க. அப்ப இது யதார்த்தமான உண்மை. அப்ப இந்த பிரச்சனை தீர்வு காணணும். 69% இடஒதுக்கீடு இருந்தாலும் கூட அந்த இடஒதுக்கீட்டுக்கு உள்ளே வந்து யார் பாதிக்கப்படுறாங்கன்னா பரம ஏழைகள் பாதிக்கப்படுறாங்கிறத உங்களுடைய வாதம். அப்ப அந்த வாதத்துக்கு என்ன தீர்வு, 69% இடஒதுக்கீட்டுலயே ஒரு உள்ஒதுக்கீடு கொண்டு வாங்க. 69% இடஒதுக்கீடு உள்ளேயே நீங்க வந்து ஆண்டு குடும்ப வருமானம் 100,000 கீழே உள்ள குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடை நாங்கள் உள்ஒதுக்கீடாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்க, அது தீர்வு சரியா இருக்கும். அப்போ அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதுக்கே தயங்குறீங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு பிசி இருக்காருனாக்க இன்னைக்கு வந்து பிசிலே பல பேர் வந்து மெடிக்கல் காலேஜ் நடத்துறாங்க, பல பேர் வந்து யூனிவர்சிட்டி நடத்துறாங்க, பல்கலைக்கழகங்கள் நடத்துறாங்க. அந்த பல்கலைக்கழகங்கள் நடத்தக்கூடிய ஒரு பிசியும் சாதாரண கூலி தொழிலாளி நிலமே இல்லாத விவசாய கூலி தொழிலாளி பிசியும் ஒன்றா அப்படி பிரச்சனை பார்க்க முடியுமா? இன்னைக்கு வந்து நிலைமையில் மாறி இருக்கு, 60 ஆண்டுகள் உள்ள நிலைமை இல்லை. 60 ஆண்டுகளுக்கு முன்னால பிசியில வந்து பெரிய பல்கலைக்கழக ஓனர் கிடையாது, பெரிய தனியார் மருத்துவக்கல்லூரி ஓனர் கிடையாது. ஆனால் இன்றைக்கு வந்து பிசியில பெரிய பணக்காரர்கள் உருவாகிருக்காங்க, பெரிய அளவுக்கு தனியார் நிகழ்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் நடத்துறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு கூலி தொழிலாளி குழந்தை உயர்கல்விக்கே போக முடியாமல் கஷ்டப்படுது, ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது. அப்போ நீங்கள் என்ன அதுக்கு என்ன தீர்வு, 69% இடஒதுக்கீட்டு உள்ளரேயே ஒரு உள்ஒதுக்கீடை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு நீங்க வந்து மிக முக்கியமாக ஆண்டு குடும்ப வருமானம் 100,000 கீழே உள்ளவங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்காங்கன்னு பாருங்க, அரசு பள்ளியில் படிச்சிருக்காங்கன்னு பாருங்க, முதல் தலைமுறை மாணவரான்னு பாருங்க, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்க வந்து ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா அதுதான் அடித்தட்டு மாணவர்களுக்கு சமூக ரீதியாக கல்வி ரீதியாக மிக அடித்தளத்தில் உள்ளவர்களுக்கும் அதுபோல பொருளாதார ரீதியாக பரம ஏழைகளாக உள்ளவர்களுக்கும் பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும், சட்டக்கல்லூரியாக இருக்கட்டும், தொழிற்கல்லூரியாக இருக்கட்டும், உயர்கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், அல்லது மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், அவர்களும் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதே போல வேலைவாய்ப்புலேயும் அவங்க வந்து சேர்வதற்கான வாய்ப்பை கொடுக்கும். இப்போ 6,600 போஸ்ட் 20,000 பேர் தேர்வு எழுதுறப்ப அதில் யார் போக முடியும், யார் பயிற்சி பெற மாணவர்களோ யார் பயிற்சி பெற வசதி இருக்கவங்களோ அவங்க தானே போக முடியும். அப்போ அதில் வந்து நீங்கள் ஒரு உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா பரம ஏழைகளில் போக முடியுமா இல்லையா? அப்போ இன்றைக்கு வந்து ஒரு புதிய சிந்தனை தேவைப்படுகிறது. மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்ட பொழுது உள்ள நிலைமை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட சாதிகளே கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மல்டி பில்லியனராக உள்ளவங்களும் இருக்காங்க, பரம ஏழைகளும் உருவாகிருக்காங்க, எஸ்சி எஸ்சியில் வசதிப்படத்தில் உருவாகிருக்காங்க, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் உருவாகிருக்கு, அதே சமயத்தில் பரம ஏழையாக இருக்க கூலி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, இருவரையும் ஒன்றாக பார்க்க முடியாது. நான் கிரிமிலேயரே சொல்லவில்லை, கிரிமிலேயர் ஏற்புடையது அல்ல, கிரிமிலேயரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கிரிமிலேயர் என்பது வேற. இப்போ வந்து என்னன்னாக்கா பிசியிலே ஆண்டு குடும்ப வருமானம் 800,000 மேலே உள்ளவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாங்கிறது தான் கிரிமிலேயர், அதை வந்து ஏற்புடையது அல்ல. நாம் சொல்லுவது என்னென்னக்க உள்ஒதுக்கீடு தான் சொல்கிறோம். அந்த உள்ஒதுக்கீடு என்பது ஒரு 100,000 ஆண்டு குடும்ப வருமானம் 100,000 கீழே உள்ளவங்களை 20% இல்லைனாக்கா அது யாருக்கு போகணும், அந்த பிசிக்கு தான் போகும், அந்த எஸ்சிக்கு தான் போகும், அந்த எஸ்டிக்கு தான் போகும், அந்த பிசி முஸ்லீமுக்கு தான் போகும். நம்ம சொல்வது உள்ஒதுக்கீடு, நம்ம சொல்வது வந்து கிரிமிலேயர் அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்குள்ள யதார்த்த சூழல் சமூக பொருளாதார நிலைமைகள் வந்து அதை வந்து அது அப்படிப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டை கோருகிறது. அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை தீர்வு. நீங்கள் நீட்டே ரத்து பண்ணிட்டு மீண்டும் ப்ளஸ் டூ அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தினா கூட என்ன நிலைமை வரும்னாக்க, ஏற்கனவே உள்ள அனுபவம்னாக்க பிசியிலே பணக்கார பிசி தான் போக முடியவில்லை, ஏழை பிசி போக முடியல. அதே போல் கொஞ்சம் வசதி படுத்த எஸ்சி தான் போக முடியவில்லையே, ஏழை எஸ்சி போக முடியவில்லை. ஏன்னு சொன்னால் தனியார் பள்ளிகள் தான் அதிகமாக ப்ளஸ் டூ அடிப்படையில் மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை இருந்த பொழுது தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தான் அதிகமாக போனாங்க, அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக போகவில்லை. நுழைவுத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட காலகட்டத்தில் கூட அரசு பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 மாணவர்கள் தான் போனாங்க. அரசு பள்ளிகளும் தமிழ்நாட்டில் அதிகம், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் அதிகம்,
ஆனால் அவர்கள் வந்து அதிகமாக போக முடியவில்லை என்று சொன்னால், அவங்க அதிகமாக சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3% 4% தான் சேர்ந்தாங்க. நீட்டு வந்த பிறகு 0.1% அதை குறைந்து விட்டது. நீட்டு படு மோசம், ரொம்ப ரொம்ப மோசம். ஆனால் அதுக்கு தீர்வாக வந்து பிளஸ் டூ அடிப்படையில் கொண்டு வந்தால் பிரச்சனையை முழுமையாக தீர்த்திடலாம், இந்த ஏற்றத்தாழ்வுலாம் ஒழிஞ்சிடும், எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கொடுத்துருவோம் கொடுத்துடலாம் என்ற வாதம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது தவறு. அப்படி சம வாய்ப்புலாம் அது கொடுத்து விடாது என்பது கடந்த கால அனுபவம். எனவே இந்த உள்ளொதுக்கீடு தான் தீர்வாக இருக்கும், அதை வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அதை விடுத்து ஒரு நுழைவுத்தேர்வே கூடாது என்பதோ அல்லது நீட் நுழைவுத்தேர்வு முற்றிலுமாக ஒழித்து விட வேண்டும் என்பதோ சரியில்லை. அவ்வாறு ஒழித்தால் தனியார் நேர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் தான் தங்க இஷ்டம் போல வந்து மாணவர்களுக்கு நடத்துவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துவாங்க, அதுக்கு தனியாக ஃபீஸ் வாங்குவாங்க, எல்லாம் நடக்கும். அப்போ வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் ஒரு நுழைவுத்தேர்வு ஆசைப்படுகிறது. எய்ம்ஸ் ஜிப்மர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நுழைவுத்தேர்வு நடத்தப்பட வேண்டும், அது அதில் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது. ஆனால் அதையுமே ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுவது சரியல்ல என்பதை என்னுடைய கருத்து. அதுக்கடுத்து என்னன்னா இந்த அட்மிஷன் ப்ராசஸை ஒழுங்குபடுத்தணும். எந்த ஒரு காரணங்கள் கொண்டும் நேரடியாக தனியார் மருத்துவ கல்லூரியிலோ நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களோ ஒரு இடத்த கூட சேர்க்க அனுமதிக்க கூடாது. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இது டீம்டு யூனிவர்சிட்டி வருது. அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி கடைசி இடம் நிரம்புற வரையும் ஒன்றிய அரசு தான் மாணவர்களுக்கு நடத்த வேண்டும், கடைசி நேரத்தில் நீயே நடத்திக்க என்று சொல்வதோ கடைசி நேரத்தில் அதுக்கேற்ப கட் ஆஃப் மதிப்பெண் கொடுப்பதோ முறையீட்டுக்கு வழிவகுக்கிறது, தொடர்ந்து முறையீடு நடக்கிறது. இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. மாப்பப் கவுன்சிலிங் கூட ஏன் அரசு கட்சியில் பேச மாட்டேங்குது? தனியார் மருத்துவக் கல்லூரியில் நிகர்நிலை மருத்துவர்கள் நேரடியாக மாணவர்கள் நடத்த அனுமதிக்க கூடாது என்று சொல்லி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அப்போ அங்கே தான் முறையீடு நடக்கும். இப்போ ஏற்கனவே சாத்தியமாக இருக்கா இல்லையா? இப்போ ஏற்கனவே நாங்கள் தான் அந்த குறைக்க வச்சோம். ஒற்றை சாளர முறையில் மாநில அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களில் மாநில அரசும், மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் மத்திய அரசும் ஒற்றை சாளர முறையில் மாணவர்கள் நடத்தணும்னு சொன்னோம். அது இப்போ நடைமுறையில் இருக்குது. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது? கடைசி நேரத்தில் கடைசி நாளில் நீங்களே சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க, அதுவும் கூடாதுன்னு சொல்லணும் நம்ம. அப்போ அந்த மாதிரி சேர்க்க அனுமதிக்கலாம் என்ன ஆகும்? சீட்டு வேக்கண்டாக இருப்போம், ஃபீஸை குறைப்பாங்க. அப்போ ஃபீஸை குறையிறப்ப சாதாரண மாணவர்கள் சேர முடியும். அப்போ அதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்ப கடைசி நேரத்தில் நீ சேர்த்துக்கணும், நீங்களே சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு கட்டாய வகைகளை குறைக்கிறது சூழ்ச்சி என்ன? அந்த சூழ்ச்சி என்னன்னாக்க, குறைந்த மதிப்பெண் பெற்ற பணக்கார மாணவர்கள் கடைசி நேரத்தை போய் சேர்ந்து கொள்ளலாம், நீங்கள் சேர்த்துக்கலாம் என்று சொல்லுவதான அந்த சூழ்ச்சி. அதுக்கே நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க, அதை எடுத்து ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்பது தான் என்னுடைய கேள்வி. அப்போ கடைசி சீட் நிரம்புற வரையும் அரசு தான் மாணவர்களுக்கு நடத்த வேண்டும், ஒன்றிய அரசு மாநில அரசு தான் மாணவர்களுக்கு நடத்த வேண்டும். தனியார் நிகழ்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் தனியார் மருத்துவர்களும் நேரடியாக ஒரு சீட்டு கூட அட்மிஷன் போட விடக்கூடாது. ஃபீஸை கரெக்டாக நியாயமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதேபோல் சில மாணவர்கள் வந்து கல்வி கடன் கேட்டாங்க, மத்திய தரவருக்கு கல்வி கடன் கேட்டால் அவர்களுக்கான இதை வந்து வட்டி இல்லாமல் கடனை கொடுங்க, எந்த நிபந்தனையும் ஷூரிட்டியும் கேட்காமல் கொடுங்க. அப்போ அது பிரச்சனை தீர்வாக இருக்குமா இல்லையா? அப்போ இவ்வளோ சொல்யூஷன் இருக்கிற அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீட் துணைவு தேர்வு எல்லா பிரச்சனையும் காரணமாக என்று மாற்றிக்கொண்டு பிரச்சனையை தப்பிப்பதும், அதேபோல் தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் நேர்நிலை மருத்துவப் பல்கலைகளுடைய கொள்ளைக்கு சாதகமாக இருப்பதும் ஏற்படையது அல்ல என்பதுதான் என் கருத்து. ஒன்றிய அரசு என்ன செய்யுதுன்னா நீட் நுழைவுத் தேர்வை தனியார் மருத்துவர்களில் ஆள் பிடிச்சு கொடுப்பவர்கள் பயன்படுத்துது, அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் சொல்கிறோம். அது வந்து அட்மிஷன் ப்ராசஸில் வெளிப்படைத்தன்மையும் நேர்மையும் சாதாரண மாணவர்கள் சேரக்கூடிய நிலைமையை உருவாக்கணும். அதே போல நீட் நுழைத்தேர்வுக்கு சாதாரண ஏழை மாணவர்கள் பயிற்சி மையங்களில் போய் செலவு செய்ய முடியவில்லை. எனவே ஒன்றிய அரசு என்டிஏ மாநில அரசுகள் இலவச பயிற்சி மையங்கள் நடத்த வேண்டும், அது தவிர்க்க முடியாது. ஏற்கனவே பல பயிற்சி மையங்கள் நடத்துகிறோம், நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. எய்ம்ஸுக்கு பயிற்சி கொடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ எய்ம்ஸை எப்படி நடத்துகிறாங்க மாணவர் சேர்க்கையை? அங்கே வந்து நீட் மூலமாக நடத்துகிறாங்க. அப்போ மறைமுகம் என்ன அர்த்தம்? நீட் பயிற்சி கொடுப்போம் தான் அர்த்தம். அது திமுக தேர்தல் அறிக்கையில் கூட இருக்குது. அப்போ எய்ம்ஸ் ஜிப்பருக்கு பயிற்சி கொடுப்போங்கிற பொழுது நீட்டுக்கான பயிற்சின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து தரமாக கொடுங்க, அதுக்கு தனியாக ஆசிரியர் நியமிங்க, அதுதான் பிரச்சனை வந்து தீர்க்கும். அதே சமயத்தில் கோச்சிங் சென்டர் கொள்ளையடிக்கிறாங்க, அதுக்காக ப்ளஸ் டூ அடிப்படையில் மாணவர் சேர்க்கனாக்க, நீங்கள் தனியார் பள்ளிகள் கொள்ளையடிக்கலையா? யூகேஜி எல்கேஜி 2 லட்சம் 3 லட்சம் வாங்கலையா? அதுக்கே அவங்க வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு இன்டர்வியூ நடத்தலையா? அங்கே முறையீடு நடக்கலையா? அந்த பள்ளியில் யார் நடத்துகிறா? அரசு கட்சி தலைவர்கள் தானே நடத்துகிறாங்க. அப்போ அரசு பள்ளியில் கொள்ளையடிக்கலாம், கோச்சிங் சென்டர் கொள்ளையடிக்கக்கூடாதா? இது என்ன முறை? அது இது என்ன நியாயம்? அது கோச்சிங் சென்டரும் கொள்ளையடிக்கிறாங்க, தனியார் பள்ளிகளும் கொள்ளையடிக்கின்றன, தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் கொள்ளையடிக்கிறது, தனியார் நிகழ்நிலை மருத்துவ பல்கலைகளும் கொள்ளையடிக்கின்றன. எல்லா கொள்ளையும் தானே இங்கே ஒழிக்கணும். நீங்கள் ஒரு கொள்ளை மட்டும் சொன்னால் என்ன அர்த்தம் அது? அப்போ கோச்சிங் சென்டர் கொள்ளையடிப்பதை நீங்கள் கட்டுப்படுத்துங்க, அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கா இருக்குல்ல இருக்கா இல்லையா? சட்டம் கொண்டு வாங்க. இந்தியா முழுவதும் கோச்சிங் சென்டர் ஒழுங்குபடுத்துகிறோம், எந்த கோச்சிங் சென்டர் பதிவு செய்யாமல் வந்து கோச்சிங் சென்டர் நடத்தக்கூடாது, அங்கே மாணவருடைய பாதுகாப்பு முக்கியம். அதே போல வந்து அந்த கோச்சிங் சென்டருக்கு இவ்வளோதான் ஃபீஸ் வாங்கணும் என்றெல்லாம் நின்றுங்க. தும்ப விட்டு நீங்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியலன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது?
அப்போ வந்து கோச்சிங் சென்டர் இந்தியாவில் தான் நடக்குது. கோச்சிங் தனியார் பள்ளியிலே கட்டுப்படுத்துவதற்கு அரசுக்கு உரிமை இருக்கிறப்ப அதுக்கே நீங்கள் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அந்த தனியார் பள்ளியில் 25% இடங்கள் வந்து ஏழை மாணவர்கள் கொடுக்கணும் சட்டம் கொண்டு வர்றப்ப பயிற்சி மையங்களை ஒழுங்குபடுத்த ஏன் சட்டம் கொண்டு வர முடியாது? ஏன் அதை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடாது? பயிற்சி மையங்களும் கொள்ளையடிக்கின்றன புலம்பினா போதுமா? ஏன்னா பயிற்சி மையங்களும் கொள்ளையடிக்கின்றன, பயிற்சி மையங்களும் கட்டணத்தை நிர்ணயிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் எப்படி வந்து தனியார் பள்ளிகள் வந்து 25% இடங்களை வந்து ஏழை மாணவர்கள் கொடுக்கணும்னு சொல்றீங்களோ அதே போலவே மிகப்பெரிய பயிற்சி மையங்கள் புகழ்பெற்ற பயிற்சி மையங்கள்லாம் 25% இடங்களை வந்து ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கணும், ஏழை மாணவர் இலவசமாக பயிற்சி செய்கிறதுக்கு அனுமதி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. தனியார் பள்ளிகளில் 25% கொடுக்குறீங்களே, அதுமாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரியில் 65% இடங்களை வந்து அரசு ஒதுக்கிட்டு கொடுக்குறாங்களா இல்லையா? அதே போல் வந்து ஏராளமான பயிற்சி மையங்கள்லாம் இருக்குல்ல, நாடு முழுவதும் இருக்குல்ல பிரான்ச்சஸ் வச்சுக்கிட்டு, அந்த பயிற்சி மையங்கள் 25% இடங்களை ஏழை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும், பயிற்சி மையங்கள் கொண்டு வாங்க. ஆனா இப்படி கொண்டு வரது வந்து வெறும் 25% வந்து கொடுக்கணும்னு சொல்றது வந்து வெறும் பேச்சா மட்டும்தான் இருக்குதாங்க. உண்மையிலேயே அந்த எங்க கொடுக்குறாங்க? அரசு பள்ளியில் பல இடங்களில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்கல, நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அப்ப கொடுக்கலனாக்கா அவங்க என்ன சொல்றாங்க? ஃபீஸை வந்து அரசு கொடுக்கலன்னு சொல்றாங்க. அந்த ஃபீஸை ஒழுங்காக கொடுங்க, ஃபீஸை நியாயமா நிர்ணயிங்க. அதாவது இன்னைக்கு உள்ள முக்கியமான பிரச்சனை பார்க்கணும், முதலாளித்துவ சமைப்புல பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகரிச்சுட்டு இருக்கு, கூர்முனை அடைஞ்சிருக்கு. அப்போ வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வசதி படைத்தோர் வந்து எல்லா விதமான வாய்ப்புகளையும் பெறுறாங்க, இன்னொரு பக்கம் ஏழைகள் வாய்ப்பே பெற முடியவில்லை. அப்போ அந்த ஏழைகள் வாய்ப்பு பெறுவதற்கு என்னென்னலாம் செய்யணும்னு நீங்கள் பார்க்கணும். அது ஒரு தற்காலிக சொல்யூஷன் தான். அப்போ அந்த தற்காலிக சொல்யூஷனில் நீங்கள் வந்து அது மாதிரி செய்யணும்னாக்க என்ன செய்யணும்? நான் சொன்ன இந்த நடவடிக்கைகளை எடுக்கணும். அப்போ வந்து நல்ல கோச்சிங் சென்டரில் படிக்கிறவங்க நீட்டில் பாஸ் பண்ணுறாங்க, நீட்டில் நல்ல மார்க் வாங்குறாங்கனாக்கா அதில் ஏழைகளும் படிக்கிற மாதிரியான சட்டத்தை கொண்டு வாங்க. 25% இடங்களை வந்து நீங்கள் ஏழைகள் கொடுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ இந்த மாதிரிலாம் சொல்யூஷனே இல்லாமல் நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீட்டே ஒழித்து விட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்ற வாதம் வந்து ஏற்படுதில்லை, அது சரியில்லை. அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. இப்போ வந்து எய்ம்ஸுக்கு வந்து ப்ளஸ் டூ அடிப்படையில் மாணவர்களுக்கு நடத்த முடியுமா யாராச்சும் சொல்ல முடியுமா? நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எய்ம்ஸ் வந்து கன்னியாகுமரி மாணவர்களும் சேரலாம், காஷ்மீர் மாணவர்களும் சேரலாம், அசாம் மாணவர்களும் சேரலாம், மணிப்பூர் மாணவர்களும் சேர முடியும். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் சிலபஸ் இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தரம் வெவ்வேறையாக இருக்குது, தனியார் பள்ளியில் கல்வித்தரம் வெவ்வேறையாக இருக்குது, அரசு பள்ளியில் கல்வித்தரம் வெவ்வேறையாக இருக்குது. இன்றைக்கு வந்து அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா போதிய ஆசிரியர் இல்லை, கட்டிட வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, எல்லாம் இல்லை, பல வசதிகள் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பள்ளியும் எல்லா வசதியும் உள்ள தனியார் பள்ளியும் சமமா சொல்லுங்கள்? அப்போ ஏற்கனவே நடைமுறையில் தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் தான் அதிகமான மருத்துவக்கல்வி பொறியியல் கல்வியில் நுழைஞ்சாங்க. அந்த எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதை திரும்ப திரும்ப சொல்லணும் இல்லையா? அப்போ என்ன, தனியார் பள்ளியில் வந்து நீண்ட நேரம் அங்கே மனித உரிமை மீறல் நடக்குது, நீண்ட நேரம் மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க, விடுமுறைக்கு வீட்டுக்கு அனுப்புறதில்ல, அதே போல் காலில் 7 மணியில் எழுப்பி விடுறாங்க, விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறதில்ல, எந்த பண்டிகையும் கொண்டாடுறதில்ல, எந்த பண்டிகைக்கு அனுப்புறதில்ல. அப்படிப்பட்ட அப்பட்டமான மனித உரிமை மீறல் தான் தனியார் பள்ளியில் நடக்குது. ப்ளஸ் ஒனில் நல்ல மார்க் வாங்கினா ப்ளஸ் ஒன்லேயே வச்சிடறாங்க, ப்ளஸ் டூ அனுப்ப மாட்டேங்கிறாங்க, ப்ளஸ் ஒன்னில் 2 ஆண்டு படிக்கிறாங்க. இதெல்லாம் தனியார் பள்ளியில் நடக்குது, அரசு பள்ளி நடக்குதா? அது சொல்லுங்கள், அப்படி செய்ய முடியுமா அரசு பள்ளியில்? இப்போ தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தப்பு தான் அது, அது யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? தனியார் பள்ளியில் வந்து 10th நல்ல மார்க் வாங்கினவங்க சேர்க்குறாங்க, அரசு பள்ளியில் அப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. கடைகோடி மார்க் வாங்கி பாஸ் பண்ணக்கூடியவரை அரசு பள்ளியில் சேர்க்கணும், ஆனால் தனியார் பள்ளியில் வந்து ப்ளஸ் 10th நல்ல ரேங்க் வாங்கினாலும் சேர்க்குறாங்க, செலக்ட் பண்ணி தான் சேர்க்குறாங்க. அப்போ ரெண்டும் ஒன்றா முடியும், ரெண்டுடைய ஸ்டாண்டர்ட் ஒன்றா இருக்க முடியுமா? அரசு பள்ளி ஆசிரியர் வந்து சாதாரண மதிப்பெண் வாங்கின மாணவருக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச் பண்ணணும், நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் டீச் பண்ணணும், ரெண்டு பேரும் சேர்த்து படிக்க வைக்கணும், அவங்களுக்கு அந்த சிரமங்கள் இருக்குது. ஆனால் தனியார் பள்ளிக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்டர் வாங்கின மாணவர்களாக சேர்த்துக்கணும், 10th சென்டர் வாங்கினவங்களாம் சேர்த்துக்கிறீங்க, நீங்கள் நல்ல ரேங்க் வாங்கலாம் சேர்த்துக்கிறீங்க. அப்போ அங்கே பயிற்றுவிப்பது ஈஸி. அப்போ ஓவர் டைம் ஒர்க் பண்ண, ஓவர் டைம் படிக்க வைக்கிறீங்க, மனித உரிமை மீறல் நடக்குது. அப்போ ப்ளஸ் ஒன்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாத்துலையும் சென்டர் வாங்கலைனாக்க என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அவங்கள ஃபெயில், அவங்கள வந்து கூடுதலாக 1 வருஷம் நீங்கள் ப்ளஸ் ஒன் படிக்க வைக்கிறீங்க. இப்படிப்பட்ட மீறல்லாம் நடக்குது, ஆனால் அரசு பள்ளியில் அதெல்லாம் இல்லை. அப்போ இந்த மாதிரி மிகப்பெரிய வேறுபாடுகள்லாம் இருக்கிறப்ப நீங்கள் வந்து ப்ளஸ் டூ அடிப்படையில் மாணவசை கடத்தினா பிரச்சனை சால்வ் ஆயிரும் நாடு முழுவதும் என்று சொல்வது சரியில்லை. அதுக்கு சில தீர்வுகளை யோசிக்க வேண்டிய அவசியம், அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். அதில் மத்திய அரசுடைய கல்வி நிலையங்கள் ஆல் இந்தியா கோட்டாக இருக்கட்டும், எய்ம்ஸாக இருக்கட்டும், ஜிப்பராக இருக்கட்டும், தனியார் நிகழ்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கட்டும், இதற்கெல்லாம் சேர்த்து ஒரு நுழைவு தேர்வு அவசியம், அந்த அடிப்படையை யோசிக்கணும். அதெல்லாம் விடுத்து ஒன்றிய அரசாங்கம் நீட் நுழைவுத் தேர்வை வந்து நடத்து, நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம், நீட் நுழைவுத் தேர்வு ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை, அபாலிஷ் நீட் என்ற கோரிக்கையை வந்து வைப்பது சரியில்லை, நீட்டிலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்ற கோரிக்கை தான் சரி,
நீட்ல விளக்கு கேட்பதா சரி, அதை நீட்டே வேணாம். ஆனா தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு அப்படிங்கறது அவசியம் அப்படின்றீங்க. ஆமா, இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இதை வந்து ஒழிக்க முடியாது, இப்போதைக்கு வந்து இப்போ இப்படி இருக்கிறதா வந்து சரியான முறை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஏற்கனவே 10ஆம் கிளாஸ்ல வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, 12ல எக்ஸாம் எழுதுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து 9th ஒன்று எழுதுறாங்க, 10th ஒன்று எழுதுறாங்க, 11th 12th இது மாதிரி 4 வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. அப்படிங்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்ன இருக்கும்? திரும்ப திரும்ப வந்து ஒரே எக்ஸாம் 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 அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய உளம் சார்ந்து அவங்க பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு. 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பொது தேர்வு தேவையில்லை, அதை ரத்து செய்யணும். அதே போல் ஏன் தேர்வுகளில் கடுமையாக தேர்வை ஏன் மாணவர்கள் சுமையாது? அதுக்கான நீங்கள் சமூக பொருளாதார அமைப்பு தான். மாணவர்களை வந்து மார்க் எடுத்துக்க மார்க் மதிப்பெண் பெறக்கூடிய எந்திரங்களாக முதலாளித்துவ சமைப்பு மாற்றி விட்டது. அப்போ கோவை யார் மேலே வரணும்? உங்களுக்கு கேபிட்டலிசத்து மேலே வரணும், முதலாளித்துவ சமைப்பு மேலே வரணும், இந்த சமூகம் மாற்றணும்னு வரணும். அப்போ கல்வியை வந்து மலைவாழை அல்லவோ கல்வின்னு சொல்லி பாரதிதாசன் சொன்னார். அந்த மாதிரி கல்வி இனிமையாக மாற்றப்பட வேண்டும். ஆனால் கல்வி சுமையாக மாற்றப்பட்டிருக்கு. நமது குழந்தை வந்து ஒரு நல்ல படிப்பை படிக்கணும், நல்ல வேலைவாய்ப்பு போகணும் என்று சொல்லி பெற்றோர் விரும்புகிறாங்க. ஏன் விரும்புகிறாங்க? கடுமையான வேலையில்லா திண்டாட்டம், 47 ஆண்டுகள் இல்லாத வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவில் இருக்குது. இன்னும் எல்லா துறைகளையும் தற்கால அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையிலும் கொண்டு வந்தாங்க. அப்போ எந்த வேலை செவிலியர் படி படித்தா 10,000-12,000 சம்பளம், அரசாங்கமே கான்ட்ராக்டில் போடுது, அரசாங்கமே அவுட் சோர்சிங்கில் போடுது, டாக்டர்ஸை கான்ட்ராக்டில் போடுறாங்க, அவுட் சோர்சிங்கில் போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி அவுட் சோர்சிங் சிஸ்டம் வந்துருச்சு. வேலையை பார்க்குறவங்களே தற்காலிக வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க அரசு துறையில். அப்போ அதே சமயத்தில் அந்த வேலை கூட கிடைக்காம லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இந்தியா முழுவதும் இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைமை என்னன்னா சமூக வாழ்நிலை சிக்கலை உருவாக்குது. சமூக வாழ்நிலையை வந்து மிக பரிதாபகரமாக மாற்றிருக்கு. சமூக பொருளாதார பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கு உள்ள சமூக பொருளாதாரப்பும் பெற்றோர் மதத்திலும் தாக்கத்தை செலுத்துது. அப்போ நம்மளுடைய குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது, சமூக பொருளாதார பாதுகாப்பு வேணும், நல்ல சம்பளம் வேணும், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ நினைக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க? போ டார்ச்சர் பண்ணுறாங்க குழந்தைங்களை, அதைப்படி இதைப்படி இவ்வளோ நேரம் படி, பெற்றோரை டார்ச்சர் பண்ணுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனால் பள்ளிக்கூடம் டார்ச்சர், ஏன்னா அவங்க வந்து தனியார் பள்ளியில் நல்ல ரேங்க் வரணும், நல்ல மதிப்பெண் வாங்கணும், நம்ம ஸ்கூலில் படித்தா அந்த வேலைக்கு போனோம், அந்த பிள்ளைங்க வேணும், அப்போ தான் அவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா நடக்கும். அப்போ அவங்க போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன காரணம்? அப்போ இதுதான். அப்போ வந்து தேர்வுகள் கண்டிப்பாக மாற்றப்படுவதும் தேர்வுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து மாணவர் சுமையாக மாறி இருப்பதற்கு காரணம் வந்து தேர்வுகள் அல்ல, மாறாக இன்றைக்கி உள்ள சமூக பொருளாதார அமைப்பு தான், முதலாளித்துவம் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து எல்லோருக்கும் வேலை, எல்லோருக்கும் சமூக பொருளாதார பாதுகாப்பு, எல்லோருக்கும் விரும்பிய கல்வின்னு சொன்னாங்க. எதுக்கு உள்ள டார்ச்சர் தேவைப்படுது? எந்த படிப்பு படித்தாலும் நல்ல சம்பளம் கிடைக்கும் என்று, ஒரு டாக்டராக இருந்தாலும் செவிலியாக இருந்தாலும் ஈக்குவல் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு நிலைமை இருந்தால் ஏன் டாக்டர் படிக்கணும் போகணும்? ரெண்டு பேர்த்தும் ஊதியத்தில் சிறிய அளவு தான் வேறுபாடு என்று சொன்னால் அந்த நிலைமை ஏன் வருது? ஏன் ஏன் செவிலியர் படிக்காமல் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க? அது காரணம் கேபிட்டலிசம் தானே, முதலாளித்துவம் தானே. ஒரு டாக்டருக்கான வாய்ப்பு ஒரு செவிலியர் கொடுக்கல, முதலாளித்துவ மருத்துவ கட்டமைப்பு. ஒரு டாக்டர் படி படிச்சுட்டு சாகிற வரையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு செவிலியர் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதா? ஒரு டாக்டர் படிச்சுட்டு அவர் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, கவர்மெண்ட் வேலைக்கும் போயிடறாரு, ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து எதில் அதிகமாக சம்பாதிக்க முடியுது? செவிலியர் படிப்பை விட டாக்டர் படித்தா நல்ல சம்பளம், நல்லா சம்பாதிக்க முடியுது, சாகிற வரை சம்பாதிக்க முடியுதுங்கிற நிலைமை தானே. டாக்டர் படிப்பு ஓட்டுது, அங்கே போகணும்னு எல்லாத்தையும் விரட்டுது, அதை பார்க்கணுமா இல்லையா? அது சமூக பொருளாதார பிரச்சனை தானே. நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டீங்க, எம்பிபிஎஸ் முடித்த பிறகு நான் வந்து கார்டியாலஜி படிக்கணுமா, நியூராலஜி படிக்கணுமா, மேலே என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாங்கல்ல. அப்போ எதை வச்சு சிந்திக்கிறாங்க, எதை வச்சு சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, எந்த படிப்பு மேல் படிப்பு படித்தா நிறையா சம்பாதிக்கலான்னு பார்க்குறாங்க. இப்போ இந்தியாவில் நீட் இருக்குங்க, பிஜிக்கும் நீ ஏராளமான பிஜி சீட் இருக்குங்க, நீட்டில் நல்ல மதிப்பெண் வாங்குறாங்க. ஆனால் எல்லா சீட்டும் நிரம்ப மாட்டேங்குது, எல்லா சீட்டையும் ரொப்ப முடியல, அனாட்டமி போக மாட்டேங்கிறாங்க, எம்எஸ் அனாட்டமி வேகண்டாக போகுது. அதே போல் பல்வேறு மருத்துவ படிப்புகள் வேகண்டாக போகுது, எம்டிஎஸ்ல பல படிப்பு வேகண்ட, ஒவ்வொரு ஆண்டு வேகண்டாக போகுது. இப்போ வந்து ஆயுஷ் படிப்பு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில், ஆயுர்வேதா யுனானி சித்தா ஹோமியோபதி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வேகண்டாக போகுது. ஏன் வேகண்டாக போகுது? நீட்டில் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்கல்ல, 23 லட்சம் பேர் எழுதுறாங்கல்ல, 23 லட்சம் பேர் எழுதுறப்ப இவ்வளோ பேர் போட்டி போடுறப்ப ஏன் வந்து மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன் மட்டும் போட்டி போடுறாங்க? ஏன் யுனானி எடுக்கல? ஏன் வேகண்டாக போகுது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில்? ஏன்னா அந்த படிப்பில் அதிகமாக சம்பாதிக்க முடியலைங்கிறது தானே, அதுவும் படிப்பு தானே. அப்போ ஒரு படிப்பு படித்தா நல்லா சம்பாதிக்கலாங்கிற பிரச்சனை இருக்கப்போ தான் போட்டி அதிகமாக இருக்குது. அதான் போட்டி அதிகமாக்குது, அதான் தேர்வை கடினமாக்குது, அதான் ஸ்டூடெண்ட்ஸை டார்ச்சர் பண்ணுது. அப்போ ஒரு ஆயுஷ் டாக்டரும் ஒரே ஊதியம், ஆயுஷ் படித்தாலும் சமூக பொருளாதார பாதுகாப்பு ஒரு மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன் டாக்டர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் என்ற நிலை இருந்தால் அது வராது. ஒரு செவிலியர் படிப்பு படித்தாலும் நமக்கு வந்து சமூக பொருளாதார பாதுகாப்பு இருக்கும், நல்ல கௌரவம் இருக்கும் என்ற நிலை இருந்தால் டாக்டராக படிக்கணும் உணர்வு வராது. அப்போ இன்றைக்குள்ள சிஸ்டம் என்ன வருதுனாக்க,
ஒரு டாக்டருக்கான ஊதியம் கடைகோடி ஊழியருக்கான ஊதியத்தில் பல மடங்கு வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாடு ஏன் வருது? அப்போ அதான் கேபிட்டலிசம். அப்போ இதுதான் இந்த சமூக பொருளாதார பிரச்சனையை பற்றி நீங்கள் அலசி ஆராயாமல் அதுக்கு தீர்வு சொல்லாமல் மேம்போக்காக வந்து எல்லாத்தையுமே நீட் நுழைவு தேர்வு தான் காரணம்னு சொன்னாங்க. அது அபத்தம். அதனால் இது மிகப்பெரிய மருத்துவக்கல்வி மாணவர் சேர்க்கையாக இருக்கட்டும், இன்றைக்குள்ள வேலைவாய்ப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், உயர்கல்வியில் கடுமையான போட்டி நிலவுவதாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட தேர்வுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட படிப்பு மட்டுமே போட்டி அதிகமாக இருப்பதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சமூக பொருளாதார பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிப்பட்ட பார்வையோடு நம்ம வந்து பிரச்சனை அணுகினா தான் பிரச்சனையை தீர்வான முடியும் என்பதுதான் என்னுடைய வாதம். இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இதே தருணத்தில் இப்போ வந்த நீட் எக்ஸாமுடைய முடிவுகளுக்கு மேலே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டாங்க. இதுக்கு வந்து ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து விசாரணைக்கு வருது. முடிவுகள் என்ன மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ரீ எக்ஸாம் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? இல்லை, ஒட்டு மொத்தமாக ரீ எக்ஸாம் தேவையில்லை. அது 23 லட்சம் பேரை சிரமப்படுத்தக்கூடிய காரியம். 23 லட்சம் பேர் தேவை இருக்காங்க. 23 லட்சம் பேர் திரும்ப சொந்த காசில் பண்ணிட்டு நீட் எக்ஸாம் எழுதுனாக்க அது வந்து வாய்ப்பு இல்லை, அது வந்து சரியான தீர்வு இல்லை. இல்லைன்னா 1500 பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கு. இந்த 1500 பேர் பிரச்சனை. அந்த 1500 பேருக்கு மறுத்தேர்வு வைங்க. 1500 பேருக்கு மறுத்தேர்வு வைக்கிறது சரியா? 23 லட்சம் பேருக்கு மறுத்தேர்வு வைக்கிறது சரியா? கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ சில பேர் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒட்டுமொத்தமாக தேர்வு ரத்து செய்ய கோரிக்கை வைக்கிறாங்க, இல்லை சரியில்லை. அதில் என்ன செய்யணும்னாக்க, இந்த 1500 பேருக்கு கொஸ்டின் பேப்பர் தாமதமாக கொடுத்தாங்க, ஓஎம்ஆர் ஷீட் தாமதமாக கொடுத்தாங்க, ஓஎம்ஆர் ஷீட் கிழிஞ்சிருந்தது, வினாத்தால் மாற்றி கொடுத்தனால பிரச்சனை இருக்குது. அவங்க தரப்பு நியாயத்தையும் பார்க்கணும். அப்போ அவர்களுக்கு என்ன செய்யலாம்? அவங்களுக்கு மறுத்தேர்வு வைங்க. அவங்களுக்கு மறுத்தேர்வு வைத்து விட்டு அவங்களுடைய மதிப்பெண்ணையும் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இது பண்ணி அதை வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக கொண்டு வாங்க, புது ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுங்க. அது மூலமாக பிரச்சனை வந்து தீர்க்கலாம். அதனால் 1500 பேருடைய இதுக்காக நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக 23 லட்சம் பேர் தேர்வு வந்து திரும்ப வைக்கணுங்கிறது அது சரியான ஒரு கோரிக்கையாக இருக்காது என்பதுதான் கருத்து. அதே மாதிரி அந்த இதில் ரேண்டமைஸ் பண்ணலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அவங்களே வேறு வினாத்தால் தான் கொடுக்குற மாதிரி இருக்கலாம் அந்த 1500 பேருக்கு. அதை வந்து இந்த 23 லட்சம் பேரோட ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதோட எப்படி சமன்படுத்துறது என்பதெல்லாம் அதுக்கெல்லாம் சிஸ்டங்கள்லாம் இருக்குது, அதை வந்து பார்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தூத்துக்குடி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி பகுதியிலையுமே வந்து 2 ஸ்கூலில் மட்டும் ஒட்டுமொத்த கொஷின் பேப்பருமே வந்து வேறு மாதிரி இருந்தது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து கொஷின் பேப்பர் வேறு மாதிரி இருந்தது. பேட்டர்ன் கூட அதே பேட்டர்னில் மாறி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து கொஷின் பேப்பர்ஸே வந்து வேறு மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்களே, இது வந்து கடுமையான அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. இந்த மாதிரி கொஷின் பேப்பர் மாற்றினாங்கல்ல, அவர்களுக்கு நிவாரணம் வேணும். அது என்ன செய்யணும்? அரசு யோசிக்கணும். அப்போ அவர்களுக்கு ஒரு மறுத்தேர்வு நீங்கள் சரியான இடத்துல தான் சரியாக இருக்கும். அப்போ அதே மாதிரி கடந்த காலத்தில் நீட் நடந்திருக்கு. அதாவது 44 தமிழ் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேள்வியில் ஏகப்பட்ட தவறுகள். அதே மாதிரி சில இடத்துல வந்து தமிழ் மீடியத்தில் எழுத வேண்டியவர்கள் இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு. ஹிந்தியில் எழுத வேண்டியவர்கள் ஆங்கிலம் எழுத கொடுத்துருக்காங்க, கன்னடத்தில் எழுத வேண்டிய தமிழில் கொடுத்துருக்கு, இந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. இப்படிப்பட்ட குறைபாடெல்லாம் போக்கப்பட வேண்டும். ஏன்னா எதிர்காலத்தில் இந்த குறைபாடு இல்லாமல் நடத்துவதற்கான முயற்சியில் வந்து என்டிஏ எடுக்கணும். அதனால் வந்து 23 லட்சம் பேர் தேர்வு எழுதுறப்ப இந்த மாதிரி சில பிரச்சனை வருது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து என்னென்னாக்கா இந்த மாதிரியான குறைபாடுகள் இல்லாமல் எப்படி நடத்துகிறது தேர்வு என்பதை வந்து என்டிஏ யோசிக்கணும். எந்த விதமான முறைகேடுகளும் குறைபாடுகள் இல்லாமல் தேர்வு நடத்துவதற்கான கடுமையான முயற்சியை வந்து என்டிஏ எடுக்கணுங்கிறதா நம்முடைய வேண்டுகோள். அதே சமயத்தில் மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்த முடியாது. இன்றையுள்ள எதார்த்த நிலைமையில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் நிகர்நிலை மருத்துவப் பல்கலைகளில் கடிவாளம் போடணுனாக்க நீட் அவசியம், முறையீட்டை தடுப்பதற்கு நீட் அவசியம். அதே போல் ஏராளமான நுழைவுத் தேர்வுலேருந்து மாணவர்களுக்கு விடுதலை கொடுப்பது நீட்டு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா தனியாக ஏற்கனவே சொன்ன மாதிரி எய்ம்ஸ் தனியார் நுழைவுத் தேர்வு, ஜிப்மர் தனியார் நுழைவுத் தேர்வு, தனியார் மருத்துவப் பல்கலைகளின் பேரளவுக்கு தனித்தனியாக ஒரு நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு தேர்வுக்கும் மாணவர் ஃபீஸ் பே பண்ணணும், ஒவ்வொரு தேர்வுக்கும் அவங்க தேர்வு எழுத போகணும், ஒவ்வொன்றும் அவங்களுக்கு தனிப்பட்ட ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ்ஸு, கூட பேரண்ட்ஸை கூப்பிட்டு போகணும். இப்படிப்பட்ட சுமையிலேருந்து நீட் வந்து விலக்கு கொடுத்துருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். நீட்டில் சில சாதகமான அம்சங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த சாதகமான அம்சங்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நீட்டை வந்து இந்த மாதிரி சாதகம் இருக்குன்னா ஒரு தேச துறையெல்லாம் பார்க்கக்கூடாது. அது வந்து அப்பட்டமான ஒரு மோசமான பார்வை அது. ஏன்னா ஒரு பல தேர்வு கிட்டத்தட்ட 99 தேர்வுக்கு மேலே எழுதினாங்க மாணவர்கள் ஏற்கனவே. அதெல்லாம் ஒரு தேர்வாக குறைஞ்சிருக்குன்னா அது மாணவர்கள் சாதகமான அம்சம்தான், அதை பார்க்கணும். எனவே இன்றைக்குள்ள இந்த சிஸ்டில் என்னென்ன குறைபாடு இருக்கோ அதை போக்கி அடுத்த கட்டத்துக்கு தான் முன்னேறணும். பின்னால் பல நிலைமைக்கு போகக்கூடாது. 99 தேர்வு, ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தனியாக தேர்வு நடத்திக்க, எஸ்ஆர்எம் தனியாக நடத்திக்க, இன்னொரு பல்கலையும் தனியாக நடத்திக்க என்றெல்லாம் சொல்வது சரியில்லை. அந்த மாதிரி விட்டாங்கன்னா நுழைவு தேர்வு நடத்த மாட்டாங்க. பணத்தை நிறையா வாங்கிக்கிட்டு பெற்றினரே பணத்தை வாங்கிட்டு அவங்களே கோடிங் ஷீட்டை ஃபில்அப் எம்ஆர்பி
அந்த இதை வந்து கோடி ஷீட்டை ஃபில்அப் பண்ணி நிறையா மதிப்பெண் வாங்கினதை அவங்களே அட்மிஷன் போட்டுருவாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? அது சரியாக இருக்காது. அதனால் மீண்டும் பழைய மோசமான நிலைமைக்கு போகக்கூடாது, இன்னும் சிறப்பான நிலைமைக்கு போகணும். அப்போ இந்த நீட்டில் கவுன்சிலிங்கில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து போக்கணும், அந்த குறைபாட்டை போக்கணும். ஏழை மாணவர்கள் சேர முடியாத நிலைமை இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஃபீஸு தான், அவங்களுக்கு வசதி இல்லாததான். அந்த பிரச்சனையை தீர்க்கணும். அதுதான் அந்த பிரச்சனை வந்து முழு அடுத்தடுத்த கட்டங்களும் முன்னேற்றமாக இருக்க முடியும். இப்போ வந்து 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்லை, இடஒதுக்கீடு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சேரக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், உணவு கட்டணம், அதே போல் கவுன்சிலிங் கட்டணம், விடுதி கட்டணம் எல்லாத்தையும் அரசே செலுத்துது. அப்போ ஏழை மாணவர்கள் தாராளமாக படிக்க முடியுதில்லை. கிராமப்புறத்தில் அரசு பள்ளியில் படித்த சாதாரண மாணவர்கள் கூட தனியார் மருத்துவர்களும் போய் சேர்ந்து படிக்க முடியுதா இல்லையா? அது உருவாக்கினது எது? 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடும் அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் அரசாங்கம் ஏற்றுக்கிட்டது தானே. அப்போ நாடு முழுவதும் சிஸ்டத்தை கொண்டு வாங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5 பதிலாக 10 விழுக்காடு கொடுக்கணும்னு சொல்லுங்கள். மிகப்பெரிய திட்டம், வரவேற்கலாம். அப்போ அந்த 7.5 விழுக்காடுலேயும் சில பிரச்சனை இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதையும் நம்ம தீர்க்க முடியாது இல்லை. இப்போ அதையே தனியார் பள்ளிகளில் தான் எதிர்த்தாங்க, அதையே ஒன்றிய அரசு எதிர்த்துச்சு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு எதிர்த்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் வழக்காடினாங்க, தகுதி பேரும் திறமை பொருள்லாம் சொன்னாங்க. ஒன்றிய அரசு ஹோம் மினிஸ்டருடைய வழக்கறிஞர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் தனி இடஒதுக்கீடு கொடுத்தா தகுதி பேரும் திறமை பொருள்லாம் பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி தானே அரசு பள்ளி மாணவர்கள் படி வந்திருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. எனவே அந்த மாதிரிதான் சொல்யூஷன் வரணுமே ஒழிய ஒட்டுமொத்தமாக நீட்டை ஒழிச்சிட்டா இன்றைக்குள்ள சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுலாம் ஒழிஞ்சிடும், எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு வந்துடும் என்பது ஏற்புடையதல்ல, அது யதார்த்தத்துக்கு மாறானது, புறம்பானது என்பது என்னுடைய ஆணித்தரமான வாதம். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி, வணக்கம்.